ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் கண்மணி கண்மணி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆரம்பித்து அப்புறம் சித்தி ஆரம்பிச்சு மெட்டி ஒடி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீரியல்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான அங்கம் ஆகிடுச்சு ஈவினிங் ஆனாலே வந்து அப்பாக்கள் அம்மாக்கள் ஈவன் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து உட்காந்து சன் டிவி சீரியல்கள் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருந்த வழக்கமாகவே இருந்துச்சு அதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி வந்தது தான் விஜய் டிவி விஜய் டிவியோட சீரியல்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே விஜய் டிவியை நோக்கி போக ஆரம்பித்தாங்க அவங்களோட அப்பா அம்மாக்கள்லாம் வந்து இன்னமும் வந்து சன் டிவியை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நகரங்களில் நிறைய விஜய் டிவியும் கிராமங்கள்லையும் டவுன்கள்லையும் வந்து சன் டிவியும் பார்க்க ஆரம்பித்தாங்க இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவிக்கும் விஜய் டிவி சீரியல்களுக்கும் இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவா இருக்கும்னா சன் டிவியில் எப்போயுமே மாமியார்கள் தான் மிக நல்லவர்களாக இருப்பாங்க விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா மருமகள்கள் ரொம்ப நல்லவர்களாக இருப்பாங்க மாமியார் வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க இதே கான்செப்டை தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதை காலத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குடும்ப கடலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன வந்து ஒரு பணக்கார குடும்பத்துலையோ இல்லை ஒரு ஏழை குடும்பத்துலையோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதையோ சாதிக்கணும் நினைக்கிற ஒரு பொண்ணாக இருக்க குடும்பத்தில் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதை கருக்கள் மாறுமே தவிர ஆனால் கதை அம்சம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மாமியார் கேட்டவங்களாக இருப்பாங்க அவங்க எப்படியா பிரிக்க பார்ப்பாங்க அழிக்க பார்ப்பாங்க மாமியார் சுற்றி இன்னொரு குடும்பம் இருக்கும் அவங்க வந்து மாமியாரையும் சேர்த்துக்கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த குடும்பத்தை அழிச்சதுக்கப்புறமா வந்து மாமியார் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கதைக்கிழமை இந்த பக்கம் இருக்கும் விஜய் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் டிவியில் இதுதான் வந்து எப்பயுமே இருக்க விஷயம் ஆனால் வந்து இந்த சைடில் பார்த்தீங்க சன் டிவியில் அப்படி தான் வந்து மாமியார் ரொம்ப நல்லா இருப்பாங்க இப்படி ஒரு மாமியார்லாம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் போது மருமகள்கள் வந்து ரொம்ப மோசமானவங்களா அவங்களையும் குழந்தையும் பையனையும் பிரிச்சுடணும் எப்படியாச்சும் வெவ்வேறு வீட்டுக்கு கூட்டு போயிடணும் தனி கொடுத்தமே ஏதோ பெரிய குடு குட்டுறோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களாலேயே வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து சன் டிவியை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறதும் இந்த பக்கம் வந்து விஜய் டிவியை பார்க்குறதும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் டிவியில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முதலிரவு ஆல்மோஸ்ட் ஓடுற பத்தில் எட்டு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் எப்படியும் ஆயிடும் ஆனால் இரவு நடக்காது இந்த ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு காலத்துள்ள ஓடிட்டு இருப்பாங்க நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை வரும் அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த கதையை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிங்கன்னா கன்றாவியா இருக்கும் ஆனால் வந்து இதில் சீரியலில் பார்க்கும்போது ஒரு விஷயமும் நடக்காது ஆனால் வந்து ஒரு முப்பது நிமிஷம் ஓடிடும் ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் தமிழ்நாட்டோட சீரியல்கள் இருக்கு சன் டிவியும் சரி விஜய் டிவிக்கும் சரி வித்தியாசங்கள் என்னென்னா இருந்தாலும் கடைசியில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்ல சீரியல் ஒரு ஃபீல் குடான சீரியல் எந்த ஒரு மனசில் ஒரு நஞ்சை விதைக்காத சீரியல் எப்போ பார்த்தாலும் அவளை அழிச்சிடணும் இவ்வளோ அழிச்சிடணும் அப்படின்லாம் இல்லாமல் இருக்க சீரியல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வெகு குறைவான சீரியல்கள் தான் இருக்குது அதே சமயத்தில் வெளிநாடுகளில் வர சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிட்காம்ஸ் இருக்கும் சிட்காம்னால் வந்து ஒரு சின்ன கதைக்களத்துக்குள்ளார இருக்கிற காமெடியான விஷயங்களை சொல்லிட்டே இருப்பாங்க முன்னாடி வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா இந்த மாதிரி ஒரு சீரியல்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் த்ரில்லர்ஸ் இருக்கும் நமக்கும் த்ரில்லர்கள்லாம் ஏகப்பட்ட த்ரில்லரில் வந்துருக்கு ஈவன் விஜய் டிவிலையும் வந்து சரி சன் டிவிலையும் சரி முன்னெல்லாம் வந்து ஒரு த்ரில்லர் கான்செப்ட்டில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த மாதிரிலாம் விடாது கருப்புலாம் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே குடும்ப சண்டை தான் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட்டில் ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்கள் ஒரு ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி சீரியலும் இப்போ தமிழில் வரதில்லை இது ஒரு ஆரோக்கியமான போக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதனால தான் வெப் சீரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் மக்கள் இங்கிலீஷ் சீரியல் கொரியன் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு போக போக ஆரம்பிக்கிறாங்க இது தமிழ் சீரியல்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் அதுக்காகவே அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு ஃபேமிலி சீரியல்ஸ் வச்சுக்கோங்க அது நம்ம கலாச்சாரத்தை காமிக்கிறோமோ இல்லை வந்து நம்மளோட ஆக்சுவல் நடக்கிற நேட்டிவிட்டியை காமிக்கிறீங்கன்னா அதை தாண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சீரியல்ஸ் ஒரு த்ரில்லரோ ஒரு ரோம்காமோ இல்லை வந்து சிட் காமோ கொண்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காதலிக்க நேரம்லாம் வந்து ஒரு ரோம்காம் அந்த சமயத்தில் வந்து ஒரு ரொமான்ஸுக்கான கான்செப்ட்னு வந்தபோதே எல்லோரும் ரசித்து பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு முன்னு ம விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்கும்னு எங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன இப்படியே போச்சுன்னா வந்து தமிழ் சீரியல்ஸை பார்க்குறதுக்கே வெறுப்பாயிடும் அப்படின்னு ஒருத்தர் தோணுது அப்படி தோணுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் நல்ல சீரியல் இதுங்க தயா தாராளமாக பார்க்கலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சீரியல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோகளுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ